ஆனியன் தோசை, நெய் தோசை, ரவா தோசை, முட்டை தோசை, கறி தோசை அப்படின்னு தோசைகளில் நிறையா வெரைட்டிஸ் நம்ம சாப்பிட்ருப்போம். அதில் முட்டை பொடி மாஸ்னு ஒரு தோசை இருக்குது. ரொம்பவே சிம்பிளாகவும் சிரமம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு தோசை தான் முட்டை பொடி மாஸ் தோசை. சட்னி சாம்பார் எதுவுமே சேர்த்துக்காமல் வெறும் பொடி மாஸ் தோசை மட்டுமே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் இந்த முட்டை பொடி மாஸ் தோசை. இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பெரிய வெங்காயம் 2, தக்காளி 3, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், முட்டை 3. பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கு பிறகு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வதங்கும் பொழுதே தேவையான உப்பையும் சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு பிறகு 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கலாம். இப்போது பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி லேசாக வதங்க ஆரம்பிக்கும் பொழுதே மிளகாய்த்தூளையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று உறவு சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டுங்க. இப்போ நம்ம முட்டையும் சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்த உடனே நம்ம வந்து இடைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். சிலர் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து கிண்டுவாங்க. அப்படி கிண்டிங்கன்னா முட்டை வந்து உதிரி உதிரியாக ஆகிடும். உங்களுக்கு வந்து அந்த முட்டை பொடி மாஸ் தோசை கூடிய அந்த சட்னி மாதிரியான ஒரு கெட்டியான சட்னி மாதிரியான ஒரு தன்மை வந்து கிடைக்காது. உதிரி உதிரியாக முட்டையை பொறிச்சு வச்சது மாதிரியான வந்துடும். அந்த மாதிரி செய்யாமல் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இடைவிடாமல் கிண்டிட்டு இருந்தீங்கன்னா முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி தோசையில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போதும் பயன்படுத்துகிற தோசை மாவை இதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்பவும் தடிமனாக இல்லாமல் ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் தோசையை வார்த்துக்கோங்க. இப்போது பொடி மாஸ் ஸ்பூனில் எடுத்து பிரெட்டுக்கு ஜாம் அப்ளை பண்ணுற மாதிரி தோசை முழுவதும் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக அழுத்தியும் விட்டுடுங்க. இது கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் திருப்பி போட்டாலும் தோசைக்கல்லில் ஒட்டிக்காது. இந்த முட்டை பொடி மாஸ் தோசையை சுற்றிலும் நீங்கள் கொஞ்சம் தேவைப்பட்டால் நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், முட்டை பொடி மாஸ் தோசை ரெடி. இது நிச்சயமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பரக்கத் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்னாலே கேரிங் அண்ட் ஷேரிங் தானே.